அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி டு செப்டம்பர் நடப்பு நிகழ்வு வந்து முக்கியமான கேள்விகள் வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி பகுதி ஒன்று பகுதி ரெண்டு வீடியோஸ் போட்டாச்சு இன்றைக்கி பகுதி மூணு பார்க்கலாம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஸோ உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கவுஹாத்தி அப்படிங்கிற பிளேஸில் நடந்துச்சு இந்த கவுஹாத்தி வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு கவுஹாத்தியில் நடந்துச்சு கவுகாத்தி வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தை சேர்ந்தது கருடா சக்தி டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ இந்த கருடா சக்தி டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு இராணுவ பயிற்சி ஸோ இந்த கூட்டு இராணுவ பயிற்சி தான் கருடா சக்தி அப்படிங்கிறது இது எந்த நாடுகளுக்கு இடையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் இந்தோனேஷியா அப்படிங்கிற ரெண்டு நாடுகளுக்கிடையே வந்து இந்த கருடா சக்தி டூ தௌசண்ட் எயிட்டீன் வந்து நடந்திருக்கு எங்கே நடந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டுங் நகர் பாண்டுங் நகர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் ஸோ இந்தோனேஷியாவில் உள்ள பாண்டுங் நகரில் கருடா சக்தி டூ தௌசண்ட் எயிட்டீன் நடந்திருக்கு இந்தியா மற்றும் இடையே ஆறாவது கூட்டு இராணுவ பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா சூரிய கிரண் சூரிய கிரண் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி தான் எந்த இரு நாடுகளுக்கு இடையே அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் நேபாளம் ஸோ இந்தியா மற்றும் நேபாளத்துக்கு இடையே வந்து இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடந்துச்சு எத்தனாவது இராணுவ பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாவது கூட்டு ராணுவ பயிற்சி எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் பிதோர்கர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து நடந்திருக்கு உத்தரகாண்ட் மாநிலம் பிதோர்கர் பிதோர்கர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நடந்திருக்கு நேபாள பிரதமர் ஸோ நேபாள பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபி சர்மா நேபாளத்தோட பிரதமர் கேபி சர்மா இந்தியாவில் நிதி தொழில்நுட்பத்திற்கான கொள்கையை வெளியிட்டுள்ள முதல் மாநிலம் ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிதி தொழில்நுட்பத்திற்கான கொள்கை அப்படின்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜி பாலிசி இந்த டெக்னாலஜி பாலிசி அதாவது ஃபினான்ஷியல் டெக்னாலஜி பாலிசியை இருக்கிற முதல் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் இந்தியாவிலேயே முதல் தொழில்நுட்பத்திற்கான நிதி தொழில்நுட்பத்திற்கான கொள்கையை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆளுநரோட ஊதியத்தெல்லாம் உயர்த்தினாங்க எவ்வளோ வர உயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு ஊதியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து லட்ச ரூபாய் துணைக்குடியரசுக்கு ஊதியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு லட்சம் ரூபாய் ஆளுநருக்கு ஊதியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஐந்து அதாவது மூன்றரை லட்சம் ரூபாய் ஓகேங்களா அடுத்த கேள்வி சௌபாக்கிய யோஜனா ஸோ சௌ சௌபாக்கிய யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவச மின்சார இணைப்பு ஸோ இந்த யோஜனா வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் யோஜனா செய்யலாமே நல்லா படிச்சுக்கோங்க சௌபாக்கிய யோஜனா அப்படின்னா இலவச மின்சார இணைப்பு அடுத்து வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஃபைவ் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஆண்டுக்கான நோக்கம் அதாவது கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாசுபாட்டை ஒழிப்போம் கருப்பொருள் அல்லது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாசுபாட்டை ஒழிப்போம் ஸோ பிளாஸ்டிக் மாசுபாட்டை ஒழிப்போங்கிறத இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் கருப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு கல்வி நிறுவனம் ஸோ இந்தியாவில் முதல் செயற்கை நுண்ணறிவு கல்வி நிறுவனம் அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இந்தியாவோட ஃபஸ்ட்டு செயற்கை செயற்கை நுண்ணறிவு கல்வி நிறுவனம் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின் பார்த்தீங்கன்னா மும்பையில் தொடங்கியிருக்காங்க உலகிலேயே மிகச்சிறிய ராக்கெட்டை ஜப்பான் உருவாக்கியுள்ளது ஸோ உலகத்திலேயே மிகச்சிறிய ராக்கெட்டை ஜப்பான் உருவாக்கியிருக்கு ஆனால் என்ன பெயர் என்ன என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்ட் அதாவது டிஎன்பிசி போர்ட்டல் வெப்சைட்டில் வந்து கொடுக்கல ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க உலகிலேயே மிகச்சிறிய ராக்கெட்டை வந்து ஜப்பான் உருவாக்கியிருக்கு அடுத்து முக்கியமான ஒன்று என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க எக்ஸாம் வாரியர்ஸ் எக்ஸாம் வாரியர்ஸோட புத்தக ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த எக்ஸாம் வாரியர்ஸோட புத்தக ஆசிரியர் இந்த புத்தகத்தை வந்து யா எந்த நிறுவனம் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குயின் இந்தியா நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ எக்ஸாம் வாரியர்ஸோட ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி பெண் குயின் இந்தியா நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்து ஒரு புக் என்ன புக் அப்படின்னா எ சென்ச்சுரி இஸ் நாட் என ஆஃப் ஸோ இந்த புக்கு வந்து யார் எழுதியிருக்காங்க ஆத்தர் யார் அப்படின்னு சௌரவ் கங்குலி இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி எ செஞ்சுரி இஸ் நாட் என ஆஃப் சௌரவ் கங்குலி இந்தியாவின் முதல் பூச்சி அருங்காட்சியகம் ஸோ இந்தியாவோட முதல் பூச்சி அருங்காட்சியகம் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா கோவையில் தொடங்கியிருக்காங்க கோவையில் எங்கே அப்படின்னு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தான் இந்தியாவின் முதல் பூச்சி அருங்காட்சியகம் தொடங்கியிருக்கிறாங்க தமிழகத்தில் முதல் முறையாக சென்னை மேற்கு மாம்பழ காவல் நிலையத்தில் சூரிய மின்சக்தி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது ஸோ தமிழகத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக சென்னை மேற்கு மாம்பழ காவல் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய மின்சக்தி நிலையம் வந்து அமைச்சிருக்கிறாங்க கிருஷி கர்மான் விருது ஸோ அந்த கிருஷி கர்மான் விருதை வந்து மத்திய அரசு வழங்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்காங்க அதாவது கிருஷி கர்மான் விருதை வந்து தமிழ்நாட்டுக்கு வழங்கிக்கிறாங்க எதுக்காக வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு தானிய உற்பத்தி உற்பத்தியை பெருக்க தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகளை கௌரவிக்கும் வகையிலும் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறில் உணவு தானிய உற்பத்தியில் சிறந்த மாநிலமாக விளங்கியமைக்காக மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கிருஷி கருமான விருது வந்து யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்கிறாங்க ஸோ தமிழக பட்ஜெட் ரெண்டாயிரத்து பதினெட்டு ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் ஸோ நிறைய வந்து இருந்துச்சு அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்கலாம் திண்டிவனம் அருகே உள்ள பெலா கிராமத்தில் மிகப்பெரிய உணவு பதப்படுத்தும் பூங்கா அமைக்கப்படும் ஸோ திண்டிவனம் அருகே உள்ள பெலாக்குப்பம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து மிகப்பெரிய உணவு பதப்படுத்தும் பூங்கா வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக படத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை கிண்டியில் அம்மா பசுமை பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் உள்ள கிண்டி அப்படிங்கிற ஏரியாவில் அம்மா பசுமை பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் உழவன் என்ற மொபைல் ஃபோன் செயலி அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது விவசாயிகளுக்கு பயன்படுற வகையில் உழவன் உழவன் அப்படிங்கிற மொபைல் ஃபோன் செயலி வந்து அறிமுகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி நிதியுதவி திட்டம் வந்து பதினெட்டாயிரமாக வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி வந்து இதுக்கு மேலே ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட் வந்துருவோம் கொடுத்துருக்காங்க நிதியுதவி இப்போது வந்து பதினெட்டாயிரமாக வந்து உயர்த்திருக்கிறாங்க இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை டர்பைன் ஜெனரேட்டர் எஸ் ஒன்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் சிங்கநேரியில் நிறுவப்பட்டுள்ளது ஸோ இந்தியாவில் மிகப்பெரிய காற்றாலை டர்பைன் நிறுவனம் ஸோ டர்பைன் நிறுவனம்னா டர்பைன் ஜெனரேட்டர் வந்து எஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் சுட்சுலாண்ட் நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் சிங்கநேரி அப்படிங்கிற பிளேஸில் வந்து நிறுவப்பட்டிருக்காங்க சிங்கநேரி குரங்கனி காட்டுத்தீ சம்பவம் ஸோ குரங்கனி காட்டுத்தீ சம்பவத்தை விசாரணை அதிகாரி விசாரிக்கிற அதிகாரி யார் அப்படின்னா அதுல்யா மிஸ்ரா ஸோ குரங்கனி காட்டுத்தீ சம்பவத்தை சம்பவத்தை விசாரிக்கிற அதிகாரி யார் அப்படின்னா அதுல்யா மிஷ்ரா சேலத்தில் ஆயிரம் ஏக்கரில் இராணுவ தளவாட உற்பத்தி மையம் அமைய உள்ளது ஸோ இராணுவ தளவாட உற்பத்தி மையம் தமிழகத்தில் எங்கே அமைய இருக்குது அப்படிங்கன்னா சேலத்தில் அமையிருக்கு ஒன் எயிட்டி ஒன் சக்தி ஸோ நூற்றி எண்பத்தி ஒன்று சக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பற்றி புகார் செய்வதற்கான இலவச தொலைபேசி சேவை ஸோ ஒன் எயிட்டி ஒன் சக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பற்றி புகார் செய்வதற்கான இலவச தொலைபேசி சேவை எந்த மாநிலம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் துவங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அஸ்ஸாம் மாநிலத்தில் இந்த ஒன் எயிட்டி ஒன் சக்தி அப்படிங்கிற ஒரு தொலைபேசி சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்கு சர்வதேச படகு திருவிழா சர்வதேச படகு திருவிழா வந்து எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் தொடங்கியிருக்காங்க இந்த விசாகப்பட்டினம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் மாநிலத்தை சேர்ந்தது ஸோ இதோட பார்ட் த்ரீ முடிச்சு நாளை மீண்டும் சந்திக்கலாம்